வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு, அதாவது மாதம் வந்து 7000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கொடுக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது வந்து ஆண்கள் பெண்கள் மற்றும் முதியவர்கள்னு வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து கொடுக்கறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது எப்ப கொடுக்க போறாங்க, எப்படி வாங்கணும், என்ன தகுதி வேணும் இது வாங்குறதுக்கு அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ முழுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக அரசு பாத்தீங்கன்னா மாதம் வந்து 7000 ரூபாய் வந்து கொடுக்க போறதா சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் முதியோர்கள்னு அனைவருக்குமே கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் 7000 தான் கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 230 ரூபாய் வீதம் வந்து மாசத்துக்கு கேல்குலேட் பண்ணீங்கன்னா 7000 ரூபான்னு வரும். ஸோ ஒரு நாளைக்கு 230 ரூபான்னு கேல்குலேட் பண்ணி இதை 7000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதற்கு தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து நிரம்பி இருந்தாவே போதும், நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த அமௌண்ட்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விஏஓ ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அங்கே போயிட்டு ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்ற திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 9 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். எந்த ஒர்க்குமே இருக்காது. உங்ககிட்ட மாதம் மாதம் நீங்கள் போயிட்டு வந்தாவே 7000 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்க்கு வந்துடும், உங்கள் கைக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை 100 நாள் வேலை அப்படின்ட்டு இருக்கு. அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து இதை இந்த ஒர்க் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து முதியவர்கள் அனைவருக்குமே வந்து இந்த காசு கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 18 வயசு மேலே வந்து யாருக்கு இருக்கோ அவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி 18 வயசுலேருந்து 50 வயசுன்ற ஒரு ஏஜ் லிமிட்டை வச்சு இந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மாதம் முழுக்க வந்து போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாவே உங்கள் கையில் வந்து 7000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அப்புறம் கனரா பேங்க்கு இதிலெல்லாம் அக்கௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்குன்னு பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வருஷத்தில் 3 டைம் 6000 ரூபாய் வீதம் வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் வந்து உங்ககிட்ட நிலம் இருக்குது அப்படின்னாவே போதும், இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆதார் கார்டு மஸ்ட் வேணும் இதுக்கு. ஸோ இதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பிஎம் கிசான் பற்றி. மாதம் அதாவது வந்து வருஷத்துக்கு வந்து 6000 ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற உண்மை தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.